உடனே மக்களை நீங்கள் பாருங்க கேட்குறது மக்கள் கம்பெனி நாங்க ஹோஸ் ஒவ்வொரு நாளும் டாக்டர் சயின்ஸ் மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏகப்பட்ட கேமஸ் இருக்க பற்றி நிறைய ரூமர்ஸ் வந்து கிளம்பிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக அஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா சில அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கேன். மிக முக்கியமாக இந்த டாக்டர் சயின்ஸ் டூவோட அஃபிஷியல் மர்ச்சன்டைஸ் லீக்ல வந்து பார்த்தீங்கன்னா புது அவெஞ்சர்ஸே வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லாமல் இவங்க ஒரு ஈவில் வெர்ஷன் ஆஃப் த அவெஞ்சர்ஸ் மாதிரி பேசப்பட்டு இருக்கேன். ஆல்சோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபேண்டாஸ்டிக் ஃபோரா இல்லாமல் நிறைய வித்தியாசமான ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அப்டேட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ்லேயே கிடைக்கலாமா, மியூட்டன்ஸ்க்கான அப்டேட்ஸ் கூட இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட லீக்ஸ் இருக்கு. மொத்தமாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மல்டிவர்ஸ் அவெஞ்சர்ஸ் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸோட அஃபிஷியல் டிஷர்ட் மர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு புது அவெஞ்சர்ஸ் லோகோ வந்து காமிச்சிருக்காங்க. இந்த அவெஞ்சர்ஸ் லோகோ பார்க்கறதுக்கு எக்ஸாக்ட்லி என்ன பொறுத்திருக்கும் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல வந்து அந்த லோகமாக தான் ஃபீல் ஆகுது. ஐ மீன் அந்த ரெட் பேக்ரவுண்ட்ல ஏ சிம்பிள் இருக்கிறது. பட் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு லோகோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்சியூல பார்த்ததே கிடையாது. வாண்டாவோட மேஜிக் மூலியமா தானே டெக்னிக்லாம் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி இருக்கும்போது அது அந்த வாண்டாவோட மேஜிக் கூட பார்த்தீங்கன்னா டினோட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெட் கலர் மேஜிக், கேஸ் மேஜிக், ஏன்னா லோகோல கலர் கலரா வேணும்னு சொல்லி ரெட் கலர் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு காரணமா நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. அதை விட அந்த டிஷர்ட் கீழே இருக்க அந்த டிஸ்கிரிப்ஷன் தான் முக்கியம். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா இப்ப மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ்ல மல்டிவர்ஸ் வெறித்தனமா ஓபன் ஆயிருக்கு. அந்த ஓபன் ஆன மல்டிவர்ஸ்ல நீங்க நினைச்சே பார்க்க முடியாத மாதிரி வித்தியாசமான அவெஞ்சர்ஸ் வர போறாங்க. அந்த அவெஞ்சர்ஸ் இது வரைக்கும் நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. அண்ட் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ்ல அவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குங்கிற மாதிரி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷனே பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதாவது வித்தியாசமான வெர்ஷன்ஸ் ஆஃப் அவெஞ்சர்ஸ் வர போறாங்கிற மாதிரி இந்த தெல்ல தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு நம்ம ட்ரெய்லர் மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி கிடைச்சிருக்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சு கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது பாசிபிளி வருது ஈவில் அவெஞ்சர்ஸ் தான் இருக்கலாம். ஏன்னா இப்போ ட்ரெய்லர்லேயே நீங்கள் ஈவில் டாக்டர் செஞ்சு பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த படத்தில் வரப்போற எல்லா அவெஞ்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்தா அந்த அவெஞ்சர்ஸோட வேரியன்ஸாக தான் இருக்க போகிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் அவெஞ்சர்ஸ் சிக்ஸ் அந்த ஆறு அவெஞ்சர்ஸை வரத்துக்கு தான் வித்தியாசமான வேரியன்ஸோட கூட்டிகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யார் யார் என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுவான்னு சொல்லி லைட்டாக இப்போதைக்கு ஐடியா கிடச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம எத்தனை அயன்மேன் கிட்ட ஆரம்பிப்போம். ஸோ அயன்மேன் பாசிபிளி சுப்பீரியர் அயன்மேன் அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா வர முடியும். ரொம்பவே ஃபெமிலியரான அயன்மேன். அது மட்டும் இல்லாமல் சுப்பீரியர் அயன்மேன் சொன்னாலே அவரும் கிட்டத்தட்ட ஒரு வில்லன் ரோலில் தான் பார்த்தீங்கன்னா எடுத்து ப்ளே பண்ணியிருப்பாரு. சீக்ரெட் வார்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவருக்கான ரோல் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த வகையில் நம்ம டாம் க்ரூஸ் பாசிபிளி இந்த டோனி சாக்கா ரிட்டர்ன் ஆகலாம். இப்போதைக்கு நிறைய லீக்டு பிக்சர்லாம் இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையானு தெரியல, பட் இருந்தாலும் டாம் க்ரூஸ் பாசிபிளி டோனி சாக்கா வரலாம். அண்ட் இந்த சுப்பீரியர் அயன்மேனோட அந்த காஸ்ட்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் இருக்காது. ஐ மீன் ஃபுல்லாக ஹெல்மெட் வந்து அவங்க முகத்தை வந்து மூடி இருக்காது. அந்த ஒரு காலத்தினால இவர் என்ன ஒரு 5 to 6 minutes வந்தாலும் நம்ம டாம் க்ரூஸோட ஃபேஸை அவர் ஆர்மர் போட்டிருக்கும் போதே தெல்ல தெளிவாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டாம் க்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் பெர்ஃபார்மன்ஸுமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டோனி ஸ்டாக்காக நம்ம டாம் க்ரூஸ் தான் வர வேண்டியது. அதுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற விதமாக பாசிபிளி நம்ம டாம் க்ரூஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயன்மேன் ரோலில் கூட்டிகிட்டு வரலாம். பாசிபிளி டாம் க்ரூஸே நிறைய பேருக்கு அயன்மேனாக பூட்டிச்சுன்னா மேபி சீக்ரெட் வாஸில் கூட அவர் வந்து கூட்டிகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பட் எப்படி சுற்றி பார்த்தாலும் இவர் ஆர்டிஜி அயன்மேனை ரீப்ளேஸ் பண்ண போகிறது இல்லை. இவர் ஜஸ்ட் ஒரு வேரியன்ட் தான். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இவர் இன்னொரு மல்டிவர்ஸில் இருக்க வித்தியாசமான அயன்மேன், அவ்வளோதான். அயன்மேனுக்கு அப்புறம் நிறைய பேரோட ஃபேவரட்னா கண்டிப்பாக கேப்டன் அமெரிக்கா. ஸோ இப்போதைக்கு ஆல்ரெடி ஆல்டர்னேட்டாக ஒரு கேப்டன் அமெரிக்காவை வாட் இஃப்ல பார்த்துருப்போம், பெக்கி கார்டர். ஸோ பாசிபிளி பெக்கி கார்டரே வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ்லேயே கேப்டன் பிரிட்டனும் இருக்க மாதிரி லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. பெக்கி கார்டரை கிட்டத்தட்ட கேப்டன் அமெரிக்கா அண்ட் கேப்டன் பிரிட்டனோட ஒரு கலவைங்கிறமா தான் வந்து காமிச்சிருந்தாங்க. அது பர்ஃபெக்டாக பொறுத்தும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ மேபி டாக்டர் ஸ்டேன்ஸ் டூவில் நம்ம பெக்கி கார்டரை எதிர்பார்க்கலாம் கேப்டன் அமெரிக்காவா. அப்படி இல்லை பெக்கி கார்டர் வந்து வரலனா ப்ரீவியஸாக ஜான் கிரசின்ஸ்கி தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருந்திருக்காரு இந்த மாதிரி கேப்டன் அமெரிக்காவுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவரும் இந்த படத்தில் அப்பேர் ஆகலாம். ஆனால் இந்த படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் கிரசின்ஸ்கி ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட ரீடெச்சஸாக வர மாதிரியும் ஒரு வந்து கசிச்சிருக்கு. அவர் ரீடெச்சஸாகவும் அவருடைய ஒய்ஃபாக இருக்க எம்லி பிளண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ்டாவும் வர மாதிரி சொல்லப்பட்டுருக்கு. அது 100% கன்ஃபார்ம் கிடையாது. ஆனால் அந்த ஈவில் அவெஞ்சர்ஸ் வரப்போகிற விஷயம் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான். ஏன்னா அஃபிஷியல் மர்ச்சன்டைஸ் ரெண்டுத்துமே எடை போட்டு பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் அவெஞ்சர்ஸ் லிஸ்ட்டில் கேப்டன் அமெரிக்காவாக ஜான் கிரசின்ஸ்கி வரதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம எம்லி பிளண்ட் தான் டெக்னிக்கலாக பிளாக் விடோ ரோலுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருந்திருக்காங்க. பட் அந்த சமயத்தில் அவங்க ஏகப்பட்ட படங்களை கமிட் ஆயிருந்தாங்க. அது பத்தாதுக்கு வரைக்கும் இவங்களுக்கு சூப்பர் ஹீரோ ஜானரே பெரிய அளவுக்கு பிடிக்காதான். ஆல்சோ நம்ம மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் வந்து கேட்டிருக்காங்க. இது மூணுத்தையுமே கன்சிடர் பண்ணி நம்ம எம்லி பிளண்ட் இல்லை நான் வரல வேறு யாராவது பார்த்துக்கோங்க சொல்லி அப்படியே நைஸாக நவுந்துட்டாங்க. மேபி அவங்களுக்கு நிறைய படங்கள் அந்த சமயத்தில் இல்லாமல் இருந்ததுதான் என்னத்துக்கு நீங்கள் எம்லி பிளண்ட்டை தான் அந்த வார்மில் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸ்கார்ஜோ ஒரு சம் அமேசிங் என கேஸ்டிங். பட் அதையுமே தாண்டி எம்லி பிளண்ட் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ மேபி இந்த மல்டிவர்ஸ் அவெஞ்சர்ஸ் லிஸ்ட்ல நம்ம ஜான் கிரசின்ஸ்கி கேப்டன் அமெரிக்காவும் அவங்க ஒய்ஃப் எம்லி பிளண்ட் பிளாக் விடோவாகவும் வரலாம். வந்தால் நல்லா தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை தொடர்ந்து இருக்க மீதி மூணு அவெஞ்சர்ஸ் நம்ம ஹாக்கை ஜென்சன் ஆக்கிள்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருந்திருக்காரு. அவர் சூப்பர் நேச்சுரல் சீரீஸ்லாம் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் எதுக்கு அவரை வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வச்சாங்கன்னு சொல்லி சத்தியமாக இல்லை. பட் அவர் தான்
பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருந்திருக்காரு. ஸோ பாசிபிளி அவர் இந்த படத்தில் அகெயின் ஹாக்கையாக வரலாம். ஜஸ்ட் ஒரு கேமியோ ரோல் தானே, ஸோ அதனால் அவர் வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த கேமியோ ரோலில் நடிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தொடர்ந்து ஹல்க் அஃப்கோர்ஸ் ஏகப்பட்ட ஆப்ஷன், நம்ம எட்வர்ட் நார்டன் இல்லைனா லூ, இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிவர்ஸ் ரோலில் அப்பியர் ஆகலாம். இன்க்ரெடிபிள் ஹல்க் கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தாலும் என்ன கேட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஹல்க் அந்த கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவருக்கும் இந்த அவெஞ்சர்ஸ்க்கும் பெரிய அளவுக்கு லிங்க் இருந்திருக்காது, அவரை நம்ம பெரிய அளவுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்ததும் கிடையாது. எட்வர்ட் நார்டனோட அந்த இன்க்ரெடிபிள் ஹல்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக போஸ்ட் கிரெடிட் சீனை போ நம்ம ஆர்டிஜேவே டோனி ஸ்டார்க்காக வந்திருப்பார். ஸோ அதுவும் எம்சியூக்குள்ளே இருக்க ஒரு படம் தான். மேபி எட்வர்ட் நார்டனுங்கிற ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னடா ரெண்டு முகமும் வேறு மாதிரி இருக்குங்கிற மாதிரி லைட்டாக டீஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அது செம்ம ஃபன்னாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எட்வர்ட் நார்டன் வந்தாலும் ஓகே, அதே மாதிரி லூ வந்தாலும் என்னை பொறுத்தருக்கும் பர்ஃபெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குட்டி ரூமர் படி ஆக்சுவலாக இந்த யூனிவர்ஸில் மேஸ்ட்ரோ ஹல்க் இல்லைனா வேர்ல்டு வார் ஹல்க்கை வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லி பேசப்பட்டுருக்கேன். ஏன்னா தொடர்ந்து நம்ம வேர்ல்டு வார் ஹல்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை நம்ம மார்வல் ரொம்பவே சீக்ரெட்டாக டெவலப் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஆல்ரெடி ரூமர் வந்து கஷ்டம் வந்துச்சு. அதுக்கு ஒரு அடித்தளை போடுற மாதிரி இந்த மல்டிவர்ஸ் மேட்னஸ் பார்த்தீங்கன்னா அமையலாமா, எந்த மாதிரி எந்த வெர்ஷன் ஹல்க் வந்தாலும் ஓகே. பட் என்ன பொறுத்த வரைக்கும் எம்சி வெர்ஷன் ஹல்க் மட்டும் திரும்ப ரிப்பீட் ஆகிடக்கூடாது, குழந்த மாதிரி மட்டும் காமிச்சிடாதீங்க. இன்க்ரெடிபிள் ஹல்க் மாதிரி படு பயங்கரமாக காமிங்க, கொஞ்சமாச்சும் இந்த ஹல்க் வந்து சந்தோஷமாக வாங்க, 5 நிமிஷம் சேர்ந்து இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. என்ன நான் சொல்கிறது, அண்ட் ஃபைனலி தோர் தோருக்கான ஆப்ஷன் ஃபஸ்ட்டு இருக்கும்போதே ரெண்டு பேர் தான் சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, அதாவது லியாம் ஹென்ஸ்வர்த் கிறிஸ்மஸ்வர்த். இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தங்க தான் தோர் ரோல் ப்ளே பண்ணணும்னு சொல்லி மாரோல் ஒத்த காலில் நின்று நம்ம கிறிஸ்மஸ்வர்த்தை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் உண்மையிலே பார்க்கும்போது லியாம் ஹென்ஸ்வர்த்தும் நீங்கள் ஆல்ரெடி எம்சியூக்குள்ள தோரவே பார்த்துட்டீங்க, அதாவது தோர் ராக்னராக்கில் அந்த நாடகம் நடிச்சிட்டு இருப்பாங்கல்ல அந்த சீக்வன்ஸில் தோரா அப்பேர் ஆனதே லியாம் ஹென்ஸ்வர்த். அது பார்த்ததுக்குறைக்கு இப்போதைக்கு லவ் அண்ட் தண்டர்லையுமே பார்த்தீங்கன்னா லியாம் ஹென்ஸ்வர்த் வரப்போறாரு. அதனால் எனக்கு தெரிஞ்சு லியாம் ஹென்ஸ்வர்த் பாசிபிளி இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸில் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதை தாண்டி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, அஃப்கோர்ஸ் நம்ம டாம் ஹிடல்சன். அவர் தானே லோக்கி ப்ளே பண்ணுறாரு மறந்துடியா அப்படின்னு சொல்கிறது எனக்கு புரியுது. லோக்கிங்கிற ரோல் அவர் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் டெக்னிக்கலாக தோர் ரோலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிஷனே போயிருக்காரு. அந்த ஆடிஷன் ஃபுட்டேஜ்லாம் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, செம்ம ஃபன்னாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக நான் பொறுத்திருக்கும் அவர் தோருங்கிற ரோலுக்கு சூட்டே ஆகியிருக்க மாட்டார் தான். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வரப்போகிற அந்த மல்டிவர்ஸ் அவெஞ்சர்ஸ் ஈவில் அவெஞ்சர்ஸ் தான் இருக்கலாம். சரி, எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பார்க்கும்போது மேபி அந்த ஈவில் வெர்ஷன் ஆஃப் த லோக்கியே தோராக மாறி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லப்படலாம்ல. அண்ட் யோசிச்சு பாருங்கள், நம்ம தோர் அண்ட் லோக்கி ரெண்டு பேருமே டாக்டர் செஞ்சு முன்னாடி மீட் பண்ணியிருக்காரு, இதனடா மாறு வேஷம் போட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டர் செஞ்சுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஷாக்காக தான் இருக்கணும். வித்தியாசமான வேரியன்ஸ் ஆஃப் லோக்கியை பார்க்குறதுன்னு நம்மளுக்கு புதுசு கிடையாது, ஆல்ரெடி லோக்கி சீரீஸ்லேயே பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ் படத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் அப்போ ஆக்சுவலி அந்த ஷாட்டில் வந்து பாருங்கள் பேக்ரவுண்டில் இருக்கிறது அந்த டிவியோட டோர் தான், ஆரஞ்ச் கலர் டோர், அது பர்ஃபெக்டாக சிங்க் ஆகுது. ஸோ பாசிபிளி இந்த படத்தில் லோக்கி வரலாம், பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்மலாக நம்ம பார்க்குற லோக்கியாக இல்லாமல் தோர் லோக்கியாக வரலாம். தரமான சேகையாக இருக்கும், பொறுத்தது பார்ப்போம். பட் ஒரிஜினல் அவெஞ்சர்ஸுமே தாண்டி இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அப்பேர் ஆக போகிறாங்க, அதை நம்ம தனியாக ஆல்ரெடி பிரேக் டவுன் பண்ணிட்டோம். அதில் நான் கோஸ்ட் ரைடர் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன், நார்மன் ரீடர்ஸ் தான் இப்போதைக்கு கோஸ்ட் ரைடராக ப்ளே பண்ண போகிற மாதிரி ஒரு சின்ன ரூமர் வந்து கஷ்டம் இருக்கேன். ஸோ மேபி அவரையுமே நீங்கள் இந்த படத்தில் கோஸ்ட் ரைடராக பார்க்கலாம். அண்ட் இந்த படம் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம சாம் ரேமி படம், சாம் ரேமி மல்டிவர்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பேசும்போது மல்டிவர்ஸில் ஆல்ரெடி அப்பேர் ஆனால் நம்ம டோபி மேக்கரும் சும்மா விட்டுற முடியுமா, அவருமே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்சோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் கண்டிப்பாக வருவாங்க சொல்லி 100% அடித்து சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி இப்போதைக்கு நம்ம கிறிஸ்மஸ் வர ஒரு குட்டி கேமியோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரன். ஸோ அந்த கேமியோ மேபி நம்ம ஜானி ஸ்டாம், அதாவது ஹியூமன் டச்சாக இருக்கலாம். ஆல்சோ நம்ம ரீட் ரிச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் கிரசின்ஸ்கியும் எம்லி பிளண்ட் சூஸ்டாமாவும் பார்த்தீங்கன்னா வர முடியும். ஸோ பேருக்கேற்ற மாதிரியே மல்டிவர்ஸ் செம்ம மேட்னஸாக இருக்கும்போது எத்தனை பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரியே கேமியோஸை நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம இந்த லைக் பண்ண தட்டி விட்டுட்டு உங்கள் தாட்ஸ் எமிக்கையில் கம்மி பண்ணுங்கள். நான் உங்களை நல்ல ஒரு தரமான விடலையும் இருக்கும் ஹேப் அண்ட் கைஸ் வட்டா.